புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமக. பைரவர் ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாகவே சொல்லுவாங்க நம்ம வந்து முகத்தில் வந்து புன்னகை இருந்தாலே போதும், புன்னகையெல்லாம் தேவையில்லை அப்படிம்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா கையில் கழுத்தில் காதலெல்லாம் ஜொலிச்சா தானே சுவாமிஜி அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக முகத்தில் புன்னகையும் வருது. இந்த பொன் பொருள் ஆபரணம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ரேகை அமைப்பு இருப்பவர்களுக்கு நிறைய சேரும்? நல்ல விஷயம். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த கஜ முகம் யோகம் உள்ளவங்களுக்கு வந்து அரசியலில், சினிமாவில், ஒரு பெரிய தொழிலில் ஜொலிப்பாங்கன்னு சொல்லுவேன். கஜ முகங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது தான். முகத்திலேயே இந்த ரேகையிலேயே கஜ முகம் யோகம் உள்ளவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி மேலே க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும், இறங்க முகங்கிறது குறைவாக இருக்கும். இந்த பொன் பொருள் செல்வம் சேருது அப்படிங்கிறது பேசிக்காகவே எல்லா ஜாதகனுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் லக்ஷ்மி கடாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்ஷ்மி இருந்தால் மட்டும்தான் இந்த காசு பணம் ஃபஸ்ட்டு தங்கும். பொன் பொருள் நம்ம ஆபரணம் நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்காக நம்ம உடலில் போட்டுக்கக்கூடியது. இந்த பஞ்ச லோகத்தில் தங்கங்கிறது ஒரு பொருள், அஞ்சு லோகங்கள் சேர்ந்தது தான் பஞ்ச லோகமாக பிரிக்கப்பட்டது. அதில் தான் இந்த சுவாமி சிலை எல்லாமே தயாரிக்கிறது. இந்த செல்வங்கள் சேரணுங்கிறத தாண்டி ஒரு மனிதனுக்கு பேசிக்காக லக்ஷ்மி கடாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தாவே இந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு சேர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும், இந்த கால் பெறுவல் ரேகை பொறுத்த வரைக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோடுகள் ப்ளஸ் முகம் இந்த ரெண்டு விஷயந்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் நிர்ணயித்து சொல்கிறது. அவங்கவுங்களுடைய உடம்புலேருந்து நம்ம ரேகை எடுக்கிறோம். அந்த ரேகையிலேருந்து கால் பெறுவரில் அவங்களுடைய உடம்பு அங்கத்திலிருந்து வரக்கூடியதான் ஒரு ஒரு நிலை கால் பெறுவர். அந்த கால் பெறுவரில் பார்த்திங்கன்னா இந்த கோடுகளை கணக்கிடுறோம் ப்ளஸ் முகத்தை கணக்கிடுறோம். முகங்கிறது அமைப்பு, இப்படி தான் இருப்பாங்கிறது ஒரு அமைப்பு. கோடுகள்ங்கிறது பலன், இன்றைக்கி தரம், இன்றைக்கி நிலை எப்படி இருக்காங்கிறது. இந்த செல்வங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே வரக்கூடிய கோடுகள் பலம், பலவீனம், இந்த ரெண்டு விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு சொத்து பார்த்திங்கன்னா சில பேர் காசு கையில் வச்சுருப்பாங்க, வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், வீடு வாங்க முடியாமல் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம், கையில் காசு இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு கடுமையாக உழைப்பாங்க, பிஸ்னஸ்ஸு பயங்கரமாக பண்ணுவாங்க, ஆனால் லாபம் பார்க்க முடியாது. இதுதான் அங்கே தான் லக்ஷ்மி கடாச்சம். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தாவே பொன் பொருள் சேமிப்பிலையும் இருக்கும், ஆபரணங்கள் உடலையும் அணிஞ்சிக்கலாம். இதுதான் வந்து லக்ஷ்மி தான் இதுக்கு பிரதானமே. இந்த லக்ஷ்மி வந்து எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கணும்னா அதற்கு என்ன வழிமுறை இருக்குது சுவாமி? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கடாச்சம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடாச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு கடவுளுடைய அனுகிரகங்கிறது வந்து கடவுள் வந்து முன்னாடி நிற்க போகிறதில்ல, நாம் எனர்ஜி ஏற்றிக்கக்கூடியது தான். ஒரு ஒரு மெடிடேட்டோ, ஒரு பூஜைகளோ, ஒரு ஜபங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண 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 இப்போ எந்த ஒரு விஷயங்கள், ஒரு குழந்தை கூட வந்து பிறந்ததுலேருந்து இவ்வளோ பெருசு குட்டியும் இருக்குது அப்படியே வளர்ச்சி ஆகிற மாதிரி தான். அதுக்குண்டான விஷயங்கள் அது. நம்ம ஒரு அந்த ஒரு குழந்தை நடந்து புலவர போது எத்தனை டைம் கீழே விழுகுது, எத்தனை டைம் கீழே விழுந்து காயங்கள் ஆகுது, அது மாதிரி ஒவ்வொரு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப்பு வைக்கிற போது நம்மக்கூடிய எனர்ஜி வேணும் அப்படின்னா பிரார்த்தனைகள் பலமாக இருக்கணும். பிரார்த்தனைகள்ங்கிறது ஜபம் அல்லது பூஜை புனஸ்காரங்கள். ஹோமத்திலேயே லக்ஷ்மி ஹோமம் ரொம்ப சிறப்பு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்லேயே 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. இந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு லக்ஷ்மி ஹோமம் ரொம்ப சிறப்பு. இந்த லக்ஷ்மி ஹோமத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலை இருக்குது, அதாவது கிரக ரீதியாக அனலைஸ் பண்ணி, ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்து எடுத்தோம்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மனிதர்களுக்கும் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் லக்ஷ்மி தங்காமல் இருந்தால் கூட தங்க வைக்க முடியும். அது பைரவருடைய இருளால் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நீங்கள் பேசும்போது காலில் முகங்கள் ரேகைகள்னு சொன்னீங்க, அதனுடைய வெரைட்டிஸ் சொல்லுங்களேன். முகங்களில் கிட்டத்தட்ட 12 வகையான முகங்கள் இருக்குது. கஜ முகம், கோ முகம், கருட முக, வில்முகம், நாகமுகம், இந்த மாதிரி 12 வகையான முகங்கள் இருக்குது. கஜ முகம் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யோகசாலி தான், அது அரசியலில் பொலிட்டிக்கலில் ஏறிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. நாகமுகம் இருந்துச்சு அப்படின்னா உடல் சார்ந்த வியாதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடல், அதாவது உடலில் இருக்க உடலில் விஷத்தன்மைகள் ஏறிக்கிட்டே இருப்பாங்க.
குழி முகம் இருந்துச்சுன்னா பெண்களை நேரடியாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிச்சு தருவாங்க. நான் வந்து சில பெண்கள்லாம் வந்து உட்கார்ற போதே குழி முகத்தை அந்த முகத்து இந்த ரேகையினுடைய அமைப்பு பார்க்குற போதே கண்ட்ரோலே இல்லாமல் கோபத்தில் இருப்பாங்க, தீராத வியாதியாக இருப்பாங்க. எடுத்த உடனே அந்த கேள்வி வைப்பேன், முன்னாடி வச்சோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் அவங்க முகமே வாடி போயிடும், மனசே ஒரு மாதிரி ஆகிடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த முகத்தினுடைய அமைப்பு இந்த மாதிரி இருந்தால் அவங்க குணாதிசயங்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய மனிதரின் குணம்ங்கிறது ரேகையில் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ரேகைங்கிறது உடலிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய அங்கம் தான். அப்போ 100% கரெக்டாக இருக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நிலை சரியாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது நிலை தான் முக்கியம். இதில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா தெய்வ கடாட்சங்கள் சரியாக இருக்கணும், 9 நவகிரகம், 27 நட்சத்திரம். இந்த 2 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்க முடியும். இந்த மண் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் உண்டு, யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லை. அந்த அதிர்ஷ்டத்தை சரியான நேரத்தில் சரியான வழியில் பயன்படுத்துகிறவங்க மேலே போயிடுறாங்க. சில பேர் தெரியாமல், சில பேர் அனுபவம் இல்லாமல், சில பேர் நிலையாக நிற்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் பலம், பலவீனம். இந்த பலத்தை எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்தளவுக்கு நம்மளுடைய ஜாதகம் பலவீனமாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிங்கன்னாவே நீங்களும் ஜெயிக்க முடியும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ ஏற்கனவே நீங்கள் ரேகைன்னு சொல்லும்போது கை ரேகைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஜாதகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை இரண்டத்தையும் தாண்டி நீங்கள் ஏன் சுவாமிஜி கால் பெருவல் ரேகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? இது பெரிய விஷயந்தான், இது பெரிய ஸ்டோரின்னு தான் சொல்லணும். நான் வந்து கால் பெருவல் ரேகைங்கிறது எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது பைரவருடைய உந்துதல் தான். நான் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மேலே பட்டதெல்லாம் நான் நடந்து போனதுலேருந்து அப்போவே பார்த்திங்கன்னா அந்த தெருவில் எங்காவது நாய், எல்லாம் வில்லேஜ் தான், நான் வளர்ந்துட்டு இருக்கிறது பெரிய வில்லேஜ், அந்த வில்லேஜ் நாயின்னு எடுத்தால் கொண்டு வந்து வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கிற போதே கிட்டத்தட்ட 7-8 நாய் வச்சுருந்தேன். இன்றைக்கும் ஒரு 15 நாய் வச்சுருக்கேன் டாக். அதுதான் இன்றைக்கி ஒரு உயிரே, அதே ஒரு உயிர் நாடியே. இந்த டாக்ல வந்ததை அப்படியே பழக்கம், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு பேர்ட்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு டாக் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பசுக்களை பிடிக்கும். இது மாதிரி எனக்குள்ள பைரவர் உள்ளே வந்ததுனால தான் இந்தளவுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் தேடி போய் பைரவர் நான் ஒரு 10 தொழில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வரல. என்னுடைய பொறுப்பிலிருந்தே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ள நாட்டங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயதுலேயே பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆன்மீகத்துக்குள்ளே பட்டது. தாத்தாலாம் என்ன இப்போவே இப்படி சாமி சாமின்னு ஓடிட்டுருக்கானேன்னு சொன்ன காலங்கள் உண்டு. இந்த பைரவருங்கிறது வந்து எனக்குள்ளே வந்தது, ஏன் வந்தால் எதுக்கு வந்தான்னு தெரியாது, பட் அதை சரிவர கொண்டுட்டு போயிட்டுருக்கேன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் அந்த பைரவருடைய அருளால். இந்த கால் ரேகை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணணும்னு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 16-17 வயதில் வந்தது. 23 வயதில் ரிசர்ச் பண்ணி முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் 5000 மனிதர்களுடைய ரேகையை எடுத்து ரிசர்ச் பண்ணேன். 24 வயதில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 18 வருடங்கள் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 100,000-கணக்கான பேர் பல நன்மைகள் மக்களுக்காக இந்த வரதில் அப்படியே மக்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த கால் பெருவல் ரேகை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், ஜாதகம் பிறந்த நேரம் மாறுச்சுன்னா மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கால் ரேகைங்கிறது உங்களுடைய உடலிலிருந்து எடுக்கக்கூடிய அங்கம், உங்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய கோடுகள் தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சுவாமிஜி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏன் ஏற்படுது, எதுக்கு ஏற்படுதுன்னே புரியாது, நடந்து போகும்போது கூட டபக்கு டபக்குன்னு தடுக்கி விழுந்துட்டே இருப்பாங்க. விபத்து அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சுவாமிஜி, இவங்களுடைய கால் பெருவிரல் ரேகை எப்படி இருக்கும், இதற்கு தீர்வு தான் என்ன? ஒரு ஜாதகன் அப்படிங்கிறது, ஒரு கிரகங்கிறது தீராத ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. உடலில் பார்த்தீங்கன்னா தீராத வியாதி இருக்கலாம், அல்லது தீராத விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயதுக்குள்ளே 4-5 தொழில் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி ஏற்படுதுங்கிறது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும். நான் வந்து உட்கார்ற போதே நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட்டு, உங்கள் ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போவே நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு 10-12 பாயிண்ட், 15 பாயிண்டில் வந்து கிட்டத்தட்ட 80% நான் வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். இந்த ரேகை பொறுத்தவரையில் தீராத வியாதி, தீராத குழப்பங்கள், தீராத மனவேதனைகள், குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. சின்ன ஒரு கல் தட்டிட்டு கீழே விழுந்து அது மேஜரான சில பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுரும். ஏன் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா, கிரகத்தினுடைய தன்மைகள் எப்பவுமே ஒரு மேக்னெட்டுங்கிறது காந்தம், அந்த காந்தம் வந்து ஈர்ப்பு இருக்கணும். அப்போ தான் இரும்புகிட்ட கொண்டு போனால் ஸ்டீல்கிட்ட கொண்டு போனால் மேக்னெட் ஒட்டும், இல்லைன்னா அது வெறும் கல் தான். காந்தங்கிற வார்த்தையை அது மாதிரி நம்ம உடம்புல ஒரு மேக்னெட்டிக் பவர் வேணும், தேஜஸ் வேணும். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, பொண்ணு கருப்போ சிவப்போ லட்சுமி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சி ஏன் சொன்னாங்க அப்படின்னா முகத்தில் ஒரு கலை. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய பாடிக்கும் ஒரு மேக்னெட்டிக் பவர் வேணும், ஒரு தேஜஸ் வேணும். அது மாதிரி இந்த ரேகை பொறுத்தவரையிலும் பலம், சக்தி,
இந்த ரெண்டையும் அந்த ரேகையில் சரியாக இயங்கிட்டு இருந்தாவே, அது பலமாக இருந்தாவே, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம், அதாவது வந்து உடலில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இந்த துர்மரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்பட தவிர்க்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரக ஸ்ட்ராங்காக இருந்தால் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். நவகிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சுவாமி, அது எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிறது? கரெக்ட். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை அப்படின்னா நவகிரகத்துக்கு தீபம் போடுறது, முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, முடியலையா வீட்டில் எல்லா சக்தியும் ஒரு இடத்துல உருவாக்கக்கூடியது ஒரு மஞ்சப்பிள்ளையார். ஒரு மஞ்சப்பிள்ளையாரை பிடிச்ச வச்சு ஒரு தீபத்தேத்து 9 நவகிரகத்துலேயும் வாயில் உச்சரணம் பண்ணி, குரு, சுக்கரன், புதன், சூரியன், செவ்வாய், சந்திரன், ராகு, கேது, இந்த மாதிரி 9 நவகிரகத்தையும் வாயில் மந்திரங்களாக சொல்லிகிட்டே வாங்க. அதாவது மந்திரம் மீன்ஸ் நான் சொல்கிறது, இதை தொடர்ந்து ஒரு 108 முறை 9 நவகிரகத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சி வச்சு வீட்லேயே பிரார்த்தனை பண்ணுங்க. கிரகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏற்கனவே சொன்ன போல் எல்லா மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, ஒரு 9 நவகிரகத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக வைங்க, அசைக்க முடியாத சக்தியாக உட்காந்துடலாம். 9 நவகிரக குரு, ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆணுக்கு குரு பலம் போயிடுச்சு அப்படின்னா எல்லா காரியங்களும் தோல்வி தான். ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் புதனுடைய பலம் போயிடுச்சு அப்படின்னா அவன் நிலையோ இருக்கவே மாட்டான். ஒரு ஆணுடைய ஜாதகம் சுக்கரன் பலம் போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பெண்ணுக்கு சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொண்டுட்டு போயிடும், மேலே கொண்டுட்டு போயிடும். இப்போ இவன் கை ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ வந்தாலும் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி பேரில் தொழில் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மளுடைய மனிதருடைய நிலையில் எப்படிலாம் இன்றைக்கி என்ன வியாதி வருதுன்னு யாருக்கும் தெரியாது, என்ன நிலையில் நம்ம போய்கிட்டுருக்குன்னு தெரியாது. அதே சொன்ன மாதிரி காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிறாங்க, உட்காந்த இடத்துலேருந்து இன்றைக்கி எல்லாமே உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி போகணும் அப்படின்னா நமக்கு பலம் வேணும். பலம் இருந்தால் தான் மன ரீதியான எனர்ஜிங்கிறது தெய்வ சக்தி, உடல் ரீதியான எனர்ஜிங்கிறது ஃபுட்டு. இந்த ரெண்டையும் சரிவர நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னா மனம் எனர்ஜி, மைண்ட் எனர்ஜியாக இருந்தாவே நீங்கள் எடுத்ததில் ஜெயிக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது 9 நவகிரகங்கிறது சக்தி வாய்ந்த நிலை. 9 நவகிரகம், நவகிரகம்தான் உங்களை வாழ்க்கையை அடி எடுத்து வைக்கிறதுக்கு, அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு உதவுது. இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் 9 நவகிரகத்தை கல்லெக்ட் பண்ணுற, ஏதாவது கர்மாக்கள் இருக்காங்கிறத பார்க்குற, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான விஷயம் கர்ம வினை. நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்போது சேலத்தில் ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். சேலத்தில் வந்து பார்க்குற போது அவருடைய ரேகை கிட்டத்தட்ட, இது ரொம்ப லாங் பேக்கு, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவர் கூட என்னை பற்றி ஒரு சோசியல் மீடியாவில் பேசியிருந்தார். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இவர் சொன்னது, வாகனங்கள் எடுக்க வேண்டான்னு சொல்கிறேன். இவர் ரொம்ப நல்ல பொசிஷன் இருக்கார், வாகனத்தை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட், கை கால் ஒரு சைட்லேயே அவுட்டு. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டே அந்த எல்லா ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறம் ஒரு சோசியல் மீடியாவில் என்னை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது காலத்தை நிர்ணயித்து கொடுக்கக்கூடியதாக, இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் டைம் பேடாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் எடுக்க வேண்டாம், இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், எப்பவுமே உங்களுக்குள்ளே சக்தியை வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே பலப்படுத்திக்கோங்க. இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. கால் பெறுவதாக உங்களுடைய வாழ்க்கை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, இப்போ வந்து ஜாதகத்தை பார்க்குறோம், இந்த நேரம் இது வந்து இப்போ சனி தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, நாங்கள் வந்து கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ கால் பெருவிரல் ரேகையில் இந்த திசை உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சுவாமிஜி கால்குலேட் பண்ணுவீங்க? இல்லை, திசை இதில் வராது. அதாவது பலன்கள் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் வராது, நட்சத்திரம் வராது, ராசி வராது. இந்த கோடுகளை வச்சு உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். உடல் ரீதியாக சரி, மன ரீதியாக சரி, குடும்ப ரீதியாக சரி, தொழில் ரீதியாக சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் துல்லியமாக தெளிவுபடுத்த முடியும். ராசி வராது, நட்சத்திரம் வராது, டேட் ஆஃப் பர்த் வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் தான் அந்த கோடுகளே வரும். இப்போ நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோடுகள் கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. இதே ஸ்டாம்பேடை வச்சு எடுத்து பாருங்கள், ஒரு கோடு லைன் லைனாக வரும். அந்த கோடுகளை வச்சு தான் பலன் சொல்கிறோம். அப்போ இந்த ராசி நட்சத்திரங்கிறது யாருமே இதில் வச்சு எடுத்துடலான்னு நினைக்க வேண்டாம், முடியாது. பலன்கள், வாழ்க்கையில் என்ன இன்னைக்கு நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுது, என்ன குறை, என்ன நிறைங்கிறது தெளிவாக வந்துடும். இதுதான் அந்த கால் பெருவல். இது இந்த கோடுகள் இப்போ எப்படி கைராக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கால் பெருவல் ரேகைங்கிறது. சூரியன் மேடு, சுக்கரன் மேடுன்னு கையில் சொல்லுவோம். அது மாதிரி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வில்வக்கோடு, நாகக்கோடு, அதிமுக, இந்த மாதிரி கோடுகளை கணக்கிட்டு வாழ்க்கையை தரத்தை பிரிக்கிறேன். இந்த கோடுகள் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதா? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க திசைகள் எப்படி இருக்கு, கால நேரம் எப்படி இருக்கு, பிளானட்டரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கோடுகளும் மாறுமா? அதாவது இதில் 240 வகையான கோடுகள் இருக்கு.
இப்போ உங்களுக்கு ஒரு 60 வகையான கோடுகள் அதில் வரலாம், எனக்கு ஒரு 70 வகையான கோடுகள் வரலாம், இன்னொருத்தருக்கு ஒரு 50 வகையான கோடுகள் வரலாம். கோடுகள் பலம் பலவீனம் அப்படிங்கிறதா. இப்போ இது நிர்ணயிக்கப்பட்ட கோடுகள் மாறாது, அந்த கோடுகளில் வரக்கூடிய பின்னல்கள், அந்த கோடுகளில் வரக்கூடிய நிலை, அந்த 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 ரேகையில் வரக்கூடிய முகங்கள், இதுதான் பலன். அதாவது இப்போது ஒரு 5 இயர்ஸ் பேக்கில் நீ வந்து பார்க்குறாங்க, ஒரு தொழில் ரீதியாக வந்து நலிவடைஞ்சிருக்காங்க, ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறேன், 5 வருடங்கள் கழித்து தொழிலில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, வேறு ஏதாவது குறைகள் இருக்குது சாமி சொன்னார் பார்த்தோம் நம்ம வந்து பார்க்கலான்னு மறுபடி வர்றாங்க. அப்போ நான் வரபோது தொழிலில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். இதை மாதிரி இன்றைக்கி ஹெல்த்தில் இஷ்யூவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா, சாமி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன், அப்போ தொழிலுக்காக வந்து பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப தொழிலில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோடுகள் வரக்கூடிய நிலைகள் பலம் பலவீனம். இப்போ நல்லா நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் என்னாகும், நல்லாயிருக்கும் உடம்பு, அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு என்னாகும், உடம்பு மெலிஞ்சிடும். அது மாதிரி இந்த கோடுகள் பலம் பலவீனம் தான் இந்த ஜாதக இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் குறிக்கக்கூடியது. இப்போ வந்து கோடுகள் வந்து வலு இருக்கணும் அப்படின்னு, இப்போ எங்கள் கோடுகளில் வலு இல்லை, பிளானடரி பொசிஷனும் சாதகமாக இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்குன்னா தெம்பு ஊட்டக்கூடிய டானிக்காக நீங்கள் என்ன சுவாமிஜி கொடுப்பீங்க? அதாவது பேசிக்காகவே எல்லாத்துக்கும் சொல்கிறது தெய்வ கடாட்சம் தாங்க. இது முழுக்க முழுக்க தெய்வ கடாட்சத்தில் தெய்வ சக்தியில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாத்துக்கும் குல தெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் நம்ம வந்து ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தால் குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு முட்டை போடுவாங்க, குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு முட்டை போடணும், குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு முட்டை போடுவாங்க. அதாவது இந்த குழந்தைய உன்கிட்ட நான் சரணாகதி ஆக்கிடுறேன், முடி காணிக்கு கொடுத்து உன்கிட்ட சரணாகதி ஆக்கிடுறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே வந்து நம்ம வயது, இப்போ நம்ம 40 வயதில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம், இப்போ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடியது இந்த குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு குறைஞ்சிட்டு வருது. குறைய வேண்டாம், குறையக்கூடாது. எப்பவுமே ஒரு குல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா ஒரு குல தெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்பர் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம், ஜாதகங்கிறது நான் ரேகையை வச்சு பார்க்குறேன், அல்லது நீங்கள் ஜாதகத்தை கூட பாருங்கள் தப்பில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க அவன் கிரக உச்சத்தில் இருக்குதப்போ அவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கிரகத்தை உச்சத்தில் இருக்கிறனால என்ன காரணம் அப்படின்னா அவனை எந்த ஒரு ரூபத்திலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் அசைக்க முடியாது. எப்பவுமே ஒரு மனிதன் வளர்ந்து போக போக கீழே எதிரிகள் அதிகமாகிட்டே வருவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இவனுடைய பொசிஷனாக இருக்கட்டும், மாறுற போது சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பிடிச்சம் இருக்கு பிடிக்காமல் இருக்குது. அதை நம்ம அந்த டாப்பிக்கே போக வேண்டாம், அது போனால் நிறைய பேசிட்டே போகணும். நீ நேர்கோட்டில் போ, குதிரைக்கு கடவாளத்தை போட்ட மாதிரி நேராக போயிட்டே இரு, கடவுளுடைய பலத்தை வலுப்படுத்து. அப்போ கடவுளுடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்கு என்ன வழி? ஃபஸ்ட்டு குலதெய்வம் ஸ்ட்ராங் பண்ணணும், அடுத்தது 9 பிளானட்டு, அடுத்தது நட்சத்திரங்கள். எப்போவுமே நம்ம கோயிலில் போய் நம்ம பேரை சொல்லிட்டு எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், அவங்கவுங்களுடைய நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் தான் ஜொலிக்கக்கூடிய தன்மை. வானத்து கழகு கிராமத்தில் சொல்லுவாங்க நட்சத்திரம் நல்லா பூத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நட்சத்திர பலம் இருந்துச்சு அப்படின்னா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கம்மியாக இருக்கும். ஏன் அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஸ்ட்ராங்? அப்போ கிரக பலமாக இருந்தால் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே அடையக்கூடிய அந்த இடத்த அடையக்கூடிய இடம் கொடுத்துரும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஸ்டார், குலதெய்வம். குலதெய்வத்தை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. அல்லது சில பேர்த்துக்கு இன்னும் குலதெய்வமே தெரியாமல் இருக்குது, அதுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லையா, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை ஒன்று கையில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கையில் எடுத்துக்கோங்க, முருகன் எடுத்துக்கங்க, அம்பாள் எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ் கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், ஆனால் அந்த அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இயேசுன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், அந்த இயேசு பிரார்த்தனை பண்ணாமல் விட்டுறதுங்க. அவங்கவுங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக வழிபாடு. எப்பவுமே ஒரு மனிதன் பலம் இருந்துச்சுனாவே ஸ்ட்ராங். அப்போ குலதெய்வத்துக்குன்னு ஒரு இடம், அடுத்தது இஷ்ட தெய்வம். இந்த ரெண்டு விஷயத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரத்துலேயும் நவகிரகத்துக்கு ஒவ்வொருத்தரும் தீபம் போட்டுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலில் வேலை தீபம் போடுங்க. அது தீபம் கோயிலுக்கு போக முடியலன்னா ஒரு மஞ்சப்பிள்ளை ஏற்படுத்தி வச்சு வீட்லேயே நவகிரகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. பெரிய மாற்றம், பெரிய சக்தி கிடைக்கும். இறை அருள் இருந்தாலே போதும், நிச்சயம் உங்கள் வாழ்வின் வெற்றி அசைக்க முடியாத ஒரு சத்தியம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. அந்த இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அப்படிங்கறதுனால தான் உங்களை போன்ற அற்புதமான உன்னத நபர்களை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுடைய மகத்தான பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப பைரவா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2004 ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து மக்கள் இதில் வர்றது இது மக்களுக்கே கொண்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணி பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன். இந்த பைரவா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 3 விஷயங்கள் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஹெல்த் கேர், இன்னொன்று எஜுகேஷன், ஒன்று ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஹெல்த் கேருங்கிறது டாக்டர்ஸு கிட்டத்தட்ட 3-4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சர், கிட்னி,
இந்த ரெண்டு வியாதிகள் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய ரெண்டு வியாதிகள் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டருடைய கைராசினால் ஆயுர்வேத சித்தால ரொம்ப அது அற்புதமான ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த பைரவருடைய அருளால். கிட்டத்தட்ட பல வருடங்களாக, இது ஒரு வருடம் ரெண்டு வருடங்களில் பல வருடங்களாக முயற்சி எடுத்து இது நல்ல விதமாக பைரவ ஃபவுண்டேஷன் கீழே பைரவ ஹெல்த் கேர்னு ஒன்று இங்கிட்டிருக்கு. பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள், பைரவ ஹெல்த் கேர் வெப்சைட்டை பாருங்கள், அதிலே எல்லா விளக்கங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய வில்லேஜுக்கு சார்ந்தது, ஃப்ரீ ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஸ்டடீஸு, என்னால் முடிஞ்சது நம்ம ட்ரஸ்ட் மூலிமா. இப்போ கொஞ்சம் எங்கிட்டையும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நானும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. அதனால் இப்போ புதுசாக யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், நிலைமைகள் சரியாக இல்லை, சூழ்நிலைகள் சரியாக இல்லை. அதனால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பைரோ ஃபவுண்டேஷனுக்குலாம் நிறைய சர்வீஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். இதுதான் பைரோ ஃபவுண்டேஷனுடைய நிலை. பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கும் பைரவா ஹெல்த் கேருக்கும் நாங்களும் இணைந்து உங்கள் கூட ஏதாவது ராமருக்கு உதவி அணையில் மாதிரி சின்னதாக அதாவது பங்களிப்பு கொடுக்க முடியுமா சுவாமி? பைரவா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. பக்காவாக ஆடிட்டிங் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எது பண்ணாலும் அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கூட இந்த டிவி ப்ரோக்ராமில் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு வருத்தப்பட்டாங்க ஒரு சில விஷயங்கள். தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. அதாவது எல்லா மனிதர்களுக்கும் சூழ்நிலை இருக்குது. சில பேரெல்லாம் கூப்பிட்டு கேட்டு உதவி பண்ண முடியல, கண்டிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு உதவி பண்ண முடியல தான். அதாவது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்கேன். சில பேர்லாம் என் பையன் வந்து லாஸ்ட் இயர் டிகிரி இந்த காலேஜில் படிக்கிறான், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்னையில் எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய கணக்கு அல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஆர்எம்லையும் இல்லை வந்து ஒரு டாப் காலேஜில் படிக்கிறதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அது நான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வருத்தங்கள் வந்தது இது மாதிரி, சுவாமி வந்து பண்ணுறேன்னு சொல்கிறார் ஆனால் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக வந்து யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அப்பா அம்மா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் என்னால் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். குழந்தைகளுக்கு தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணிகிட்ருக்கேன். யாரும் வருத்தப்படாதீங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. அடுத்ததாக உங்களுடைய 33 அடி உயர பிரம்மாண்டமான ஏசியாஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு எல்லாருமே புகழக்கூடிய அற்புதமான பைரவர் திருக்கோவில், பிரம்மாண்டமான பைரவர் திருவுருவ சிலை சுவாமிஜி, அதை குறித்து சொல்லுங்க. பைரவ பீடம்னு சொல்லிட்டு பைரவ ஃபவுண்டேஷன், பைரவ பீடம், இது ரெண்டும் ஒன்று தான். பைரவ ஃபவுண்டேஷனுக்கு கீழே வரக்கூடியது ஹெல்த் கேர், ரூரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், பைரவ பீடம். பைரவருக்கு ஒரு சின்ன இடம் அமைக்கலாம், ஒரு குட்டி ஒரு கோயில் அமைக்கலாம், இவ்வளோ பெருசு அமைக்கலாம்னு ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கில். இன்றைக்கி உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய பலத்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆரம்பித்தது. ரொம்ப விரிஞ்சு பெருசாகி 33 feet ஸ்டாச்சு, 33 அடியில் ரொம்ப பிரம்மாண்டமான பைரவர் கால பைரவர் ஸ்டாச்சு, 125 அடி மண்டபங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப வேலைப்பாடுகள், ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள். 64 பைரவர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோடு நடந்துகிட்ருக்கு. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். கண்டிப்பாக எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது வந்து ஒவ்வொரு விரல் முக்கியமோ அது மாதிரி உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பைரவர் கோயிலுக்கு, அதாவது ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கோயில் கட்டுறங்க, அந்த பாக்கி எனக்கு கடவுள் கொடுத்தான்னு தெரில. ஆரம்பித்து இன்றைக்கி பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். ஒரு செங்கலுக்காக உதவிகள் பண்ணுங்கள். அது உங்களுடைய வம்சத்துக்கும் உங்களுடைய தலைக்கட்டுக்கும் அது ஒரு பெரிய பேர் சொல்கிறதா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம். உதவிங்கிறது பெரிய வார்த்தை சுவாமிஜி. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி நாங்கள் அதை கூட எங்களை இணைத்துக் கொள்வது? கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட் போனீங்கன்னாவே அதில் பார்க்கலாம். அதில் டீட்டெயில்ஸுங்க நீங்கள் டொனேட் பண்ணணும். ஃபோன் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. அதுக்குண்டான ரெசிப்ட் முறையோடு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பிரசாதம் அனுப்பிச்சாங்கன்னா கூட நான் பிரசாதம் அனுப்பி சொல்லி கேட்பாங்க. அந்த பிரசாதத்துக்கு கூட வந்து ஒரு நான் எங்களால் முடிஞ்சு ஏதாவது நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிற போது அவங்களுக்கு ரெசிப்ட் போட்டு அனுப்பிச்சிடும். கண்டிப்பாக எல்லாம் பைரவ ஃபவுண்டேஷன் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே. இதே மாதிரி இன்னொரு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வர பொக்கேஷம் வந்து மண்விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. ரொம்ப அது வந்து நான் வந்து என்னுடைய பீடத்தில் வந்து ஒரு மண் விளக்கு பூஜை, அதாவது செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து அவங்களுடைய டைமுக்கு 5:30 ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 5:30 5:30 ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். தொடர்ந்து பண்ணி பாருங்கள். ஒரு நாள் பண்ணிட்டு நமக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 வீட்டில் பூஜை ரூமில் ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஜபம் பண்ண ஆரம்பிங்க. மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க.
ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சுவாமிஜி, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவுடைய ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.